ரயில் பிப்ரவரி மாதத்தில் 86,15,000 பேர் வரை பயணம் செய்திருக்கிறார்கள். அதற்கு முந்தைய மாதத்தை விட ஜனவரி மாதத்தை விட 151,000 பேர் அதிகமாக பயணம் செய்திருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதே இது காட்டுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக பிப்ரவரி 9ஆம் தேதி 326,800 பேர் சுமாராக பயணித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரயிலில் QR கோடு பயண சீட்டு, பயண அட்டை அதாவது டிராவல் கார்டு, வாட்ஸ்அப் டிக்கெட், பேடிஎம் ஆப், ஃபோன்பே போன்ற அனைத்து வகையான பணப்பரிமாற்றங்களுக்கு அதாவது பயண அனைத்து வகையான செயலிகள் மூலமாக பணம் அனுப்புவதற்கு அதாவது டிக்கெட் பெறுவதற்கு 20% வரை தள்ளுபடி விலையில் டிக்கெட் ஆனது வழங்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மெட்ரோ ரயிலானது அதிகபட்சமாக 86,15,000 பேரை ஒரு மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் கையாண்டிருக்கிறது. அதிகபட்சமாக சுமார் 26 லட்சம் முதல் 27 லட்சம் வரையே ஒரு நாளைக்கு, மணிக்கும் 260,000 முதல் 70,000 பேர் வரையே ஒரு நாளைக்கு பயணிக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் சென்னை புறநகர் ரயிலில் ஒரு நாளைக்கு 25 லட்சம் பயணிகள் பயணிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்தால் சென்னை புறநகர் ரயிலில் அதாவது எலக்ட்ரிக் ட்ரெயின் என்று மக்களால் அழைக்கப்படும் சென்னை புறநகர் ரயிலில் ஒரு நாளைக்கு 25 லட்சம் பேர் என்று பார்த்தால் ஒரு மாதத்திற்கு 7.5 கோடி பேர் பயணிக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் சென்னை மெட்ரோ ரயிலில் ஒரு மாதத்திற்கு 86,15,000 பேர் தான் பயணிக்கிறார்கள். கிட்டத்தட்ட சென்னை மெட்ரோ ரயிலை விட சென்னை புறநகர் ரயிலானது 9 மடங்கு அதிகம் பயணிகளை கையாளுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 9 முதல் 10 மடங்கு அதாவது சென்னை புறநகர் ரயிலில் ஒரு நாளைக்கு 25 லட்சம் பயணிக்கிறார்கள். சென்னை மெட்ரோ ரயிலில் 2,60,000 பயணிகள் தான் ஒரு நாளைக்கு பயணிக்கிறார்கள். அப்படி பார்த்தால் சென்னை புறநகர் ரயிலானது மெட்ரோ ரயிலை விட 9 முதல் 10 மடங்கு அதிக பயணிகளை கையாளுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை புறநகர் ரயிலுக்கு 1 கிலோமீட்டருக்கு அதிகமாக 20 கோடி ரூபாய் செலவாகிறது. மெட்ரோ ரயிலுக்கு 200 கோடி ரூபாய் வரை செலவாகிறது 1 கிலோமீட்டருக்கு. அது மேம்பாலமாக வந்தால் 400 கோடி வரையும், அண்டர் கிரவுண்டாக வந்தால் அதற்கு மேலும் செலவாவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை அடுத்து மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி போன்றவற்றுக்கு தமிழக அரசு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதில் நிதி சிக்கல் இருந்தால் புறநகர் ரயில் திட்டங்களை கொண்டு வருவதற்கு முன்னுரிமை வழங்கலாம் என்பதற்கு இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். மெட்ரோ ரயிலானது ஆண்டிற்கு சுமார் 91 கோடி பயணிகளை கையாளுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை புறநகர் ரயில் பாதை மெட்ரோ ரயில் பிப்ரவரி மாதம் சுமார் 86,15,000 பேரை கையாண்டிருக்கிறது. அப்படி பார்த்தால் ஆண்டிற்கு 10 கோடி பேர் வரை அதிகபட்சம் கையாளும் நிலையில் உள்ளது. அப்படி பார்த்தால் சென்னை மெட்ரோ ரயிலானது ஆண்டுக்கு 10 கோடி பயணிகளை கையாளுகிறது. புறநகர் ரயிலானது ஆண்டிற்கு 91 கோடி பயணிகளை அதாவது கிட்டத்தட்ட மெட்ரோ ரயிலை விட 9 மடங்கு அதிக பயணிகளை கையாளுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புறநகர் ரயிலானது சுமார் 510 கிலோமீட்டர் அளவுக்கு ரயில் பாதைகளை கொண்டுள்ளது. சென்னை நகரம் மற்றும் அருகிலுள்ள காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இந்த ரயில் பாதையானது மாவட்டங்களில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மெட்ரோ ரயிலானது சுமார் 54 கிலோமீட்டர் ரயில் பாதைகளை கொண்டுள்ளது. அப்படி பார்த்தால் சென்னை புறநகர் ரயில் பாதையானது சுமார் 9 மடங்கு அதிகமாக ரயில் பாதைகளையும் கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு சென்னை மெட்ரோ 7 கோடி பயணிகளை கையாண்டிருக்கிறது. சென்னை புறநகர் ரயிலானது 91 கோடி பயணிகளை கையாண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் சுமார் 86 லட்சம் பயணிகளை கையாண்டிருப்பதால் இந்த ஆண்டு 10 கோடி வரை சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளை கையாளுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை மெட்ரோ ரயிலானது தமிழக அரசுக்கு சொந்தமானது. சென்னை புறநகர் ரயில் பாதை மத்திய அரசிற்கு சொந்தமானது, அதாவது சதர்ன் ரயில்வேக்கு, தெற்கு ரயில்வேக்கு சொந்தமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது.